ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ராக்கர்ஸ். நீங்கள் என்ன விடி நம்ம என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஃபுட்பாலில் எதுக்கு ரிவ்யூ இல்லை, அதாவது ஏஆர் அந்த மாதிரி இந்த படம் சொல்லுவாங்க, இந்த ரிவ்யூ எதுக்கு ஃபுட்பாலில் மட்டும் இல்லை, கிரிக்கெட் கபடி இதில் எல்லாமே இருக்குது, பட் ஃபுட்பாலில் மட்டும் எதுக்கு கொண்டு வர மாட்டேங்காங்க, இதுக்கான ரீசன் என்ன, அது எப்போ வரும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஸ்போர்ட்ஸ் ராக்கர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆள் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், ஹீரோ இந்தியன் சூப்பர் லீக்ல எதுக்கு ரிவ்யூ இல்லை, இதுக்கான ஆன்சருங்கிறது நிறையவே இருக்குது. பட் இருந்தாலுமே எல்லா டீம்ஸும் அந்த பானை இப்போ ரீசெண்டாக அந்த பானை ரொம்ப நிறைய கோரிக்கை ஹீரோ இந்தியன் சூப்பர் லீக் கிட்ட வைக்கிறது என்னென்னா, நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் அந்த பானை அந்த ரிவ்யூ கொண்டு வாங்கப்பா அப்படின்னா தான் எங்களுக்கு அந்த பானை அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா நாங்கள் கோடி கணக்கில் கொடுத்து பிளேயர் ஆவாங்கதோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு மேட்சோட டேர்னிங் பாயிண்ட், அதாவது மெயின் அம்பியர் பார்த்து சொல்கிறது அந்த பானை அந்த இடத்துல நடக்கும். ஒரு ஹேண்ட் பாலோ இல்லை கையில் பட்டு கோல் போனாவோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அந்த பானை ரீசெண்ட் மேட்சஸில் அந்த பானை நடந்திருக்கு. அண்ட் அதனாலேயே நிறைய மேட்சஸ் அந்த பானை டேர்னிங் பாயிண்டாக இருக்குது, ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோற்றுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனலில் போய் அந்த டீமுக்கு ட்ராஃபி அடிக்கிறதுல அந்த பண்ண பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் கடைசி டைத்தில். இதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு தான் கூடிய சீக்கிரத்தில் ரிவ்யூவை கொண்டு வாங்க அப்படிங்கிறது அந்த பணம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மெயின் ரெஃப்டியெல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியாது, ஒரு ஹேண்ட்பாலாக இருந்ததுன்னா அவங்க பார்த்தா அந்த பணம் ஹேண்ட் பால் கொடுப்பாங்க, அவங்க பார்க்கலன்னு அந்த பார்த்தனா கிடையாதுங்கிறது தான் அந்த பார்த்தனா உண்டு. எப்படி கிரிக்கெட்டில் எல்பிடபிள்யூக்கு அம்பையர் அவுட்டு கொடுக்கலையோ அந்த மாதிரி தான் அந்த பார்த்தனா இந்த ஹேண்ட்பாலுக்கு அந்த பார்த்தனா இருக்குது. நம்ம ரிவ்யூ கேட்டு அந்த அவுட்டை அந்த பணம் எடுத்துக்கல, இந்த இடத்துல அந்த பார்த்தனா நம்ம ரிவ்யூவை கேட்க முடியாது அந்த ஹேண்ட்பாலுக்கு. இதுதான் அந்த பார்த்தா ஹீரோ இண்டியன் சூப்பர் லீக்கில் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது ஃபேன்ஸ் மத்தியிலையும் அந்த பார்த்தனா பெரிய ஒரு இழப்பு அந்த பணம் ஏற்படுத்துது. இது மட்டும் இல்லாமல் ஹீரோ இண்டியன் சூப்பர் லீக்கோட தரத்தை வைத்ததுக்குமே அந்த பார்த்தா ஒரு பிரச்சனை, ஒரு இதாக அந்த பார்த்தனா இருக்குது. ஏன்னா ரிவ்யூ இல்லாமல் இருக்கிறனா நிறையவே ஃபாரின் பிளேயர்ஸ், அதாவது நிறையவே குவாலிட்டியான ஃபாரின் பிளேயர்ஸ் மாதிரியான பிளேயர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விளையாட மாட்டுக்காங்க. அண்ட் மெர்சி லொனால்டோ மாதிரியான பிளேயர்லாம் இங்கே வரணும்னா கண்டிப்பாக அவங்க வர்றது கஷ்டம் தான், பட் அவங்க கீழே அவங்க கூட விளையாடுற ஒரு சில பிளேயர்ஸ் அந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இங்கே வந்து விளையாடணும்னா அந்த ரிவ்யூங்கிறது ஒரு முக்கியமாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியை, அதாவது ஒரு தரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்திற விதமாக இருக்கும். அதை கொண்டு வந்தாங்கன்னா நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் வருவாங்க. ஃபாரின் பிளேயர்ஸ் வரதுனால என்ன அட்வான்டேஜ்னா, இந்திய டீமோட பிளேயர்ஸ், அதாவது நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஃபாரின் பிளேயர் கிட்டேருந்து நம்ம இந்தியன் பிளேயர் எதை கற்றுக்கிடுவாங்க, அவங்களுக்கான அதாவது இந்திய டீம் பிளேயர் கிட்டே இருக்கிற குவாலிட்டியும் அந்த பணம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், அவங்கள பார்த்து அந்த பணம் கொஞ்சம் விளையாட ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிளஸ் அட்வான்டேஜ் இருக்குது இந்த ரிவ்யூனால. இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் இருக்குல்ல, அப்போ பின்ன எதுக்கு கொண்டு வர மாட்டேங்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான காரணம் வந்து பார்த்தோன்னா மணி, துட்டு மணி, இந்த ஒரு பிரச்சனை தான் அந்த பார்த்தனா இருக்குது. ஏன்னா ஒரு கிரவுண்டுக்கு வந்து பார்த்தோன்னா கேமரா செட் பண்ணோம்னா, இது சும்மா மொபைல் கேமரா அந்த மாதிரிலாம் வச்சுட்டு போக முடியாது, இதுக்கான கேமராங்கிறது ரொம்ப ஹை குவாலிட்டி கேமரா தான் தேவைப்படுது. கபடி ஃபுட்பால் அதாவது இந்த மாதிரி தான், அதாவது கபடி கிரிக்கெட் இதை விட அந்த மாதிரி இதுக்கு ஹை குவாலிட்டி கேமராங்கிறது தேவைப்படும். அண்ட் அதே மாதிரி அந்த பார்த்தோன்னா ஒரு கிரவுண்டுக்கு, அதாவது இப்போ சென்னையில் இருக்கிற ஸ்டேடியம்னு வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு ஸ்டேடியத்துக்கு மட்டும் மாட்டோம்னா மேபி 10 crore, அதாவது 10 crore வரைக்கும் செலவாகுங்கிறது தான் ஒரு உண்மையாக இருக்குது. ஒரு கிரவுண்டுக்கு 10 crore அப்படின்னா ஒட்டு மொத்தமாக 11 team இருக்கிற கிரவுண்டு, அதாவது அவங்களோட ஹோம் கிரவுண்டு இப்படிலாம் பார்த்தோன்னா கண்டிப்பாக அந்த பணம் ஒரு 110-120 crore கேமராவுக்கு மட்டுமே செலவாகும். அதுக்கப்புறம் அம்பையர் ஃபெசிலிட்டிஸ் நிறையவே இருக்குது, அண்ட் அதுக்கான செட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தோன்னா இன்னும் அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா இந்த ISL கையிலேருந்து வந்து பார்த்தா போகும். இந்த ஒரு ரிவ்யூ செட் பண்ணுறது மூலமாக செட் டீமாக ஒவ்வொரு டீமில் இருக்கிற டாப் டாப் டீம்ஸ் வந்து பார்த்தோன்னா, அதாவது ஒரு ஏடிகே மோகன் பகான், சென்னை என்எஃப்சி இந்த மாதிரி டீம்ஸ் வந்து பார்த்தா அவங்க கிரௌண்டுக்கு செட் பண்ணாலுமே மற்ற இடத்துல இருக்கிறது, அதாவது ஒடிசா ஜங்ஷைப்பூர் இந்த மாதிரி டீம்ஸ் வந்து பார்த்தா செட் பண்ணணும். ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தோம்னா எல்லா டீம்ஸ் கிட்டேருந்து காசு போடணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ISL கிட்டேருந்து காசு வரணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால தான் இந்த ஒரு ISL வந்து பார்த்தோம்னா ரிவ்யூங்கிறது இப்போதைக்கு இல்லைங்கிறது தான் ஒரு உண்மை. கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தோம்னா மேபி நெக்ஸ்ட் சீசனில் இருந்து கூட நம்ம பார்க்கலாம், பட் அதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே கம்மி. ஆனால் இந்த சீசனே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. இன்னும் அதுக்கப்புறம் அந்த பார்த்தா அந்த கேமரா ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் செட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மாதிரி டெஸ்டிங் ப்ராசஸ்லாம் இருக்குது. இல்லைனா மேபி நெக்ஸ்ட் சீசனுக்கு அடுத்த சீசன் கூட வரலாம். இதனால் அந்த பார்த்தோன்னா ISL இன்னுமே அதை பார்த்தோன்னா அந்த ரிவ்யூங்கிறது இப்போதைக்கு ISL கிடையாதுங்கிறது தான் ஒரு உண்மை. நீங்கள் நினைக்கிங்க கூடிய சீக்கிரத்தில் அந்த பார்த்தோன்னா ISL ரிவ்யூ வருமா அப்படிங்கிறது உங்களோட கருத்துக்கள் அந்த பார்த்தா கவனிச்சதுக்காக. அண்ட் இதனால் அந்த பார்த்தா நிறையவே நல்லதெல்லாம் நம்ம ஹீரோ இந்தியன் சூப்பர் லீக், அதாவது இந்தியன் பிளேயர்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா காத்துக்கிட்டு இருக்குது. இதை கொண்டு வந்தாங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ்ங்கிறது இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் போட்டியிலேயும் அந்த பார்த்தோம்னா நிறையவே மாற்றுக்கங்கள் வராது. எனக்கெல்லாம் அந்த பார்த்தா செம கடுப்பாயிரும். ஒரு தடவை வந்து பார்த்தோன்னா நான் மற்ற டீமுக்கு வந்து பார்த்தோன்னா கையில் பட்டு கோல் போனது, அதுக்கு வந்து பார்த்தோம்னா கோல் கொடுத்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட்பாலுக்கு வந்து பார்த்தோன்னா அதாவது பெனால்ட்டி கொடுக்கல, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அந்த பார்த்தோம்னா ISL அந்த பணம் இருக்குது. இதனால் அந்த பார்த்தா ரிவ்யூங்கிறது கூடிய சீக்கிரத்தில் வரணும். அப்படி வந்தால் தான் வந்து பார்த்தோன்னா ISL ஒரு ஃபுட்பால்னா ஃபுட்பால் மாதிரி அந்த பார்த்தா போயிட்டு இருக்கும். அப்படின்னா அந்த பார்த்தோன்னா டீம்ஸ்லாம் அந்த பார்த்தா பெரிய பெரிய டீம்ஸ்லாம் அந்த பார்த்தா இன்னும் கொஞ்சம் கடுப்பாகி டீம் வெளியே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. என்னடா மேட்ச் அப்படிங்கிற மாதிரி பிளேயர்ஸுமே அந்த பார்த்தா கடுப்பாவாங்க. வெளிநாட்டு பிளேயர்ஸ் முக்கியமாக அந்த பார்த்தா அப்படி தான் தோணும். அதாவது ஒரு டாப் லீக்கில் விளையாண்ட பிளேயருக்கு அந்த பார்த்தா ரிவ்யூ இல்லைங்கும் போது அந்த பார்த்தா கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அதுதான் அந்த பார்த்தா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் நினைக்கிங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.